எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுறேன். ஒரு 70,000 ரூபாய் அப்படிங்கறது தாராளமா ஸ்டார்டிங் லெவல்ல ரொம்ப போதுமானது. அப்போ இதை மட்டுமே நீங்க எக்ஸாம்பிள் கணக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டேர்ன் ஓவர் அப்படின்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு உங்களோட டேர்ன் ஓவர். இதுல மட்டும் ஒரு ஃபுட் பேஸ்டு பிசினஸ்ங்க, உணவு சார்ந்த தொழில வந்துட்டு எதுல காசு போட்டாலுமே கண்டிப்பா அது என்னைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்க போது. சாப்பாடுன்ற ஒண்ணு எல்லா மனுஷங்களுக்குமே தேவைப்படுற ஒண்ணுதான். ஸோ ஃபுட் பேஸ்டு பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஒரு தொழில் வாய்ப்பா தேடிட்டு இருக்காங்க, ஓகே இந்த ஒரு சின்ன பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் எக் குல்ஃபி போட்டிருந்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு எல்லாரும் செல்போனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பிச்சா தினமும் ஒரு 2,000 ரூபாய் வருமானம் வரும்னு யாருக்கும் தெரியறது இல்ல. நம்மளுடைய பழைய வீடியோ வந்துட்டு நல்லா 3 லேக் மேல வந்து வியூஸ் எல்லாம் போயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் வரைக்கும் எல்லாம் போயிருக்கு. ரெகுலரா ரிப்பீட்டடா சில கமெண்ட்ஸ் வருது, அதை பதில் சொல்லிருங்க. நீங்க ஒரு மிஷினை விற்கிறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு சுத்தி வளர்ச்சி பேசுறாங்க, டைரக்டா மிஷினரி வித்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு மிஷின் விற்கிறது அப்படிங்கிறது, எஸ் நான் மேனுஃபேக்சர் பண்றேன், எனக்கு பாத்தீங்களா மிஷின் அரைக்கிற பிளேடு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த பிளேடு ஒரு சைடு தேஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பெல்ட் இந்த பிளேடை வந்து அப்படியே உல்டா பண்ணி நீங்கள் ரெண்டாவது பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மிஷின் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எல்லாம் எஸ்எஸ்ல இருக்குது, இது ஏதோ நம்ம வீட்டு கரண்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது தாராளமாக சிங்கிள் பேஸில் யூஸ் பண்ணுறதான். 1.5 HP மோட்டர் தான், பேர் அவருக்கு நீங்கள் 1 ஹவர் கண்டினியூஸாக ரன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 இட்லி அப்படிங்கிறது இதோட கெப்பாசிட்டி. இது கேஸில் அப்படிங்கிறது இருக்குது, எலக்ட்ரிக்கில் வேணும்னா எலக்ட்ரிக்லேயும் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே சின்ன மாடல் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். இது வந்து 54 இட்லி அப்படிங்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் வரும். இந்த பல்வரைசரும் நம்மகிட்ட அவைலபிள். நீங்கள் இந்த பல்வரைசர் ட்ரையாக அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் இட்லி பொடி மட்டும் இல்லை, அரிசி, ராகி, சோளம், கம்பு, இந்த மாதிரி ஒரு ரைஸ் மில்லில் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து அரைப்பீங்களோ அது எல்லாமே இந்த மிஷின்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகாய், மஞ்சள், குறுமிளகு இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். நான் உங்களாலையும் டெய்லியும் ஒரு 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஒரு ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ்ங்க, உணவு சார்ந்த தொழிலை வந்துட்டு எதில் காசு போட்டாலுமே கண்டிப்பாக அது என்றைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்க போது. கடைசி லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் சாப்பாடுன்ற ஒன்று எல்லா மனுஷங்களுக்குமே தேவைப்படுற ஒன்று தான். ஸோ ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், பக்கத்தில் சார் இருக்காங்க, சார் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம முழுமையான விவரங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஹாய் சார். ஹாய் சார், சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். என்னோட பேர் நவீன்குமார். என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸ் மிஷினரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேடு அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. எங்களுடைய எக்ஸாக்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா கம்பெனிக்கே வந்துடலாம். ஓகே சார், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு சார்ந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது அது என்றைக்குமே எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களை வெயிட் பண்ணவே வைக்கல, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஒரு 70,000 ரூபாய் அப்படிங்கிறது தாராளமாக ஸ்டார்டிங் லெவலில் ரொம்ப போதுமானது. ஓகே, இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3,000 ரூபாயிலிருந்து அன்லிமிட்டடா நீங்க ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 8,000 ரூபாய் வரைக்கும் கூட தாராளமா சம்பாதிக்க முடியும். அது என்ன அப்படிங்கறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் சொல்லிருங்க. அது என்ன பிசினஸ் அப்படி? ப்ரோ அதான் இட்லி தோசை பேட்டர். இட்லி தோசை, இட்லி தோசை மாவை வச்சு. மாவை சொல்றீங்களா? மாவை வச்சு உள்ள சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படிங்கறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சார், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய பழைய வீடியோ வந்துட்டு நல்லா 3 லேக் மேல வந்து வியூஸ் எல்லாம் போயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் வரைக்கும் எல்லாம் போயிருக்கு. அதுல ரெகுலரா ரிப்பீட்டடா சில கமெண்ட்ஸ் வருது, பதில் சொல்லிருங்க நீங்க. ஓகே, கண்டிப்பா. நீ ஒரு மிஷினை விற்கிறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு சுத்தி வளர்ச்சி பேசுறாங்க, டைரக்டா மிஷினரி வித்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மிஷின் விற்கிறது அப்படிங்கிறது, எஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு மிஷின் அது தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட தான் நீங்களும் வாங்குவீங்க. உணவு சார்ந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, எங்கிட்ட என்னென்ன மிஷினரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மிஷினை வச்சு அவங்க என்னெல்லாம் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத A to Z அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, என்னோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. ஸோ அவங்க என்னென்ன ஒரு தொழில் வாய்ப்பாக தேடிட்டு இருக்காங்க, ஓகே இந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் எக் குல்ஃபி போட்டிருந்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு எல்லாரும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பித்தா தினமும் ஒரு 2,000 ரூபாய் வருமானம் வரும்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், தாராளமாக ஒரு சின்ன ஒரு ரோட்டு கடையில் இட்லி வாங்குறீங்க, அவங்க இட்லி பாத்திரம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரம் அப்படிங்கிறது அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு பாத்திர கடையில் வாங்கியிருக்கலாம். மேபி அவரும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா
இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர்ஸ். அப்போ என்கிட்ட அவங்க வாங்கும்போது விலையும் இன்னும் கம்மியாகவும் இருக்கும். இருக்கிற என்னென்னலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இன்னும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா காலில் டிஃபன் ஆகட்டும், மதியம் லஞ்ச் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் திரும்பவும் டிஃபன், நைட் அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போது காலைல டிஃபனுங்கிறது இட்லி தோசை உப்புமாங்கிற மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் இதில் இட்லி தோசை அப்படிங்கிறத நம்மளால் இப்போ வரைக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு ஃபுட்டாக போயிட்டுருக்கு. காலையே ஆகட்டும் நைட் ஆகட்டும் அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, ட்ரெண்டிங்காகவும் இப்போ நிறையா போயிட்டுருக்கு. அப்போது அதை நிறையா எல்லாம் அரைச்சி விற்கிறவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது போகிறது இன்னும் எப்படின்னு தெரியாமல் மேபி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மிஷின் அப்படின்னா இதுதான். இது பேர் வந்து இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர். இது மேலே அரிசி போட்டதும் கீழே மாவு வந்துடும். இது இதோட மிஷின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு வெரைட்டியில் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேர் அவருக்கு 40 kg அப்படிங்கிறது கெப்பாசிட்டி, 30 to 40 kg. மேலே நீங்கள் அரிசி கொட்டினதும் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே கீழே வந்துடும். நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அரையிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மேலே அரிசி போடுறீங்க, இன்ஸ்டண்ட்டாக அப்போவே கீழே வந்துடுது. இதுலேயும் இதோட யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரோ. மேலே நீங்கள் அரிசி கொட்டுற இடமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேயில் வந்துடும், அரிசி அரைக்கிற இடமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போவே இருங்க, மிஷினை கழட்டியே காமிக்கிறேன். மிஷின் அரைக்கிற இடமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். பார்த்தீங்களா மிஷின் அரைக்கிற பிளேடு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா இந்த பிளேடு ஒரு சைடு தேஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிளேடை வந்து அப்படியே உல்டா பண்ணி நீங்கள் ரெண்டாவது பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பிளேடு அப்படிங்கிறது பிளேடுக்குள்ளேயே இருக்கு. ரொம்ப நாள் ஆகும், இது ஆல்மோஸ்ட் ஒரு 30-35,000 kg வரைக்கும் இதோட பிளேட் லைஃப் அப்படிங்கிறது ஒரு சைட்லேயே இருக்கு. நீங்க யூஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது மிஷின் கொஞ்சம் பெருசா இருக்கு, எல்லாம் SS இருக்கு, இது ஏதோ நம்ம வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இது தாராளமா சிங்கிள் பேஸ்ல யூஸ் பண்றதா 1.5 HP மோட்டர் தான். பேர் அவருக்கு நீங்க 1 hour கண்டினியூஸா ரன் பண்ணீங்க அப்படின்னா 1.5 unit வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கும். வீட்டு கரண்ட்லயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக 3-phase லைனும் அந்த மாதிரி வேற ஏதாவது பவர் கன்சியூஷன் நீங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய அவசியமே இல்லை. ஸோ இதுல இருந்து அந்த கமர்ஷியலா மட்டும் மேபி சேஞ்ச் பண்ண வேண்டியதா வரலாம். அது வந்ததுன்னா நீங்கள் உங்கள் EBL ஆஃபீஸில் பேசி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் எல்லாமே இப்போ அரிசி நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டில்ட்டிங் வெட் கிரைண்டர் ஸ்டோன் மாடல்னு சொல்லுவாங்க. 5 liter லிட்டர் 50 liter வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும். இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் உளுந்து எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். உளுந்துமே இதில் போட்டிங்க அப்படின்னாலும் 20-45 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உளுந்தையும் ஒரு தடவை நீங்கள் இதில் போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இட்லி தோசை மாவு எல்லாமே கிரைண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசாவுக்கு அவங்க சட்னி சாம்பார் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பொடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. சப்போஸ் ஏதாவது நீங்கள் சமையல் பண்ண முடியல, ஏதாவது ஒரு சின்ன நேரத்தில் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு இட்லி பொடியை போட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையோ எதை வேணாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அந்த இட்லி பொடியும் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பல்வரைசர் வருது. இந்த பல்வரைசரும் நம்மகிட்ட அவைலபிள். நீங்கள் இந்த பல்வரைசர் ட்ரையாக அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் இட்லி பொடி மட்டும் இல்லை, அரிசி, ராகி, சோளம், கம்பு இந்த மாதிரி ஒரு ரைஸ் மில்லில் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து அரைப்பீங்களோ அது எல்லாமே இந்த மிஷின்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகாய், மஞ்சள், குறுமிளகு இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு சில ஐட்டம் பேக்கில் போடுற மாதிரி இருக்கும், ஒரு சில ஐட்டங்கள் ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த மிளகாய் இந்த மாதிரிலாம் அரைக்கணும்னா அதாவது அந்த மசாலா ப்ராடக்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மசாலாவை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ரோஸ்ட் பண்ணணும். மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வறுக்கணும், அந்த சீரகம் சம்திங் எல்லாமே கொஞ்சம் அந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் நம்மகிட்ட இருக்குது. உருளி ரோஸ்டர்னு சொல்லுவாங்க, உருளி ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா ஐட்டமும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது எல்லா ஐட்டமும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துடும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 pedals இருக்குது. நீங்கள் கையில் போட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இதை எல்லாம் ஒரு காம்போவாக பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட அப்படியே பிரதர் மாதிரி வர்றது. இந்த அரிசி மாவு இட்லி மாவு எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எண்ட்யூசர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் மளிகை கடை கொடுப்பீங்க, கல்யாண மண்டபத்துக்கு கொடுப்பீங்க, கேட்டரிங் காருக்கு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ இதே இடத்துக்கு தான் இந்த ப்ராடக்ட்டும் அப்படியே வருது, இடியாப்பம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதும் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஒன்று தான், அப்படியே கூட ஒரு 2-3 products பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இட்லி மாவு மட்டும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம். இட்லி மாவு கூட
இட்லி பொடியும் கொண்டு போங்க, மசாலாவும் கொண்டு போங்க, அதுக்கப்புறம் இடியாப்பமும் கொண்டு போங்க. இதில் இடியாப்பம் மட்டும் இல்லை, இடியாப்பம் ப்ளஸ் சேவா அப்படிங்கிற ரெண்டு ப்ராடக்டையும் கொண்டு போய் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களது ப்ராஃபிட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ப்ராஃபிட் மட்டும் இல்லை, அந்த இடத்துல உங்களோட டேர்ன் ஓவரும் அதிகமாகும். எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் போய் பேசுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேசுறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் ஒரு மூணு ப்ராடக்ட் நாலு ப்ராடக்ட் கொண்டு போகிறீங்க, அந்த இடத்துல பேசுறதுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு காம்போவாக கொடுத்துடலாம். இட்லி மாவும் அரைச்சி கொடுக்குறீங்க, தோசை மாவும் அரைச்சி கொடுக்குறீங்க, அதுக்கு தேவையான மசாலாஸ் ஏதாவது வேணும்னா அதையும் கொடுக்குறீங்க, இட்லி பொடியும் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் கொடுக்குறீங்க, சேவாவும் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் மென்ஸ் ஹாஸ்டல், ஹோட்டலுக்கு யாருமே இடியாப்பம் அவங்க நிறையா பேர் பண்ணுறதே இல்லை, ஹோட்டலில் மாவு கூட அரைக்கிறது இல்லை. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காம்போவாக இது எல்லாமே B2B சப்ளை, அதுக்கப்புறம் B2C கஸ்டமருக்கு டைரக்ட் சப்ளை, இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த நான் சொல்லியிருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேற ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை பேக்கரியில் போகிறீங்க, ஒரு சேட் ஐட்டம் சாப்பிட்றீங்க, இல்லைனா வேறு ஏதோ வாட் எவர் ஏதாவது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை எல்லாமே நம்ம சாப்பிட்றோம், அது உடம்புக்கு அன்ஹெல்தின்னு தெரியும், தெரிஞ்சும் சில நேரங்களில் அதை தவிர்க்க முடியாமல் சாப்பிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை அப்படிங்கிறது, இடியாப்பம் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. ஸோ இதிலிருந்து யாரும் இதை சேஞ்ச் ஆகிறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே நம்ம ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கிற ஒரு ஃபுட்ஸ் எல்லாமே இது. ஸோ இதை சாப்பிட்றதுனால, இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, வாங்குறதுக்கும் யாரும் யோசிக்கிறது இல்லை. இது அன்ஹெல்தி ஃபுட்டு அப்படிங்கிறது யாரும் இதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் மட்டும் அந்த ப்ராடக்டை ஹெல்த்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது இட்லி தோசை மாவு இது எல்லாமே பார்த்துட்டோம், இடியாப்பமும் பார்த்துட்டோம், ஒரு சில இடங்களில் இட்லியுமே பண்ணி கொடுக்குறாங்க. இட்லி பண்ணி கொடுக்கறதுக்கான மிஷினும் நம்மகிட்ட இருக்குது. இதோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மேக்கர் இது வந்து கேஸ் டைப்லேயும் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மாடல், இது வந்து ஒரு 100 இட்லி அப்படிங்கிறது ஒரு டைப்லாம் வந்துடும், இது வந்து ஒரு 54 இட்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இட்லி மாவு அரைக்கிறது எல்லாமே ஒரு எல்லாமே பார்த்துட்டீங்க. சப்போஸ் நீங்கள் இட்லி மாவு மட்டும் அரைக்கிறது இல்லை, இட்லி மாவு ஆல்மோஸ்ட் எல்லாம் நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோசை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நிறையா மாவு வாங்கிட்டே இருக்காங்க. இட்லி ஆல்மோஸ்ட் அவங்க நிறையா ஹோட்டலில் பண்ணுறது இல்லை, அவங்க இட்லி ரெடிமேட் இட்லி இல்லை குஸ்பு இட்லிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க வெளியே ஒவ்வொரு ஹோட்டல்ஸுமே. அது மட்டும் இல்லாமல் நிறையா நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இல்லைனா ரோட்டு கடையில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, இட்லிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இட்லிக்கு மட்டுமே நிறைய கடைகள் இருக்குது. அப்போது அவங்கள அந்த இடத்துல நிறையா பேர் கஸ்டமர் வருவாங்க, நிறையா பேர் அந்த இடத்துல டைம் அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கரெக்டான இடத்துல அந்த இட்லியை பாயில் பண்ணி அவங்க வெளியே கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெலாம் இந்த இட்லி ஸ்ட்ரீமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது கேஸ் டைப் அண்ட் எலக்ட்ரிக்கல் டைப்பில் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 100 இட்லிக்கு மேலே எடுக்கலாம், இது ஒரு 54 இட்லி வரைக்கும், 54 இட்லி வரைக்கும் எடுக்கலாம், ஒரு 30 இட்லி வரைக்கும் எடுக்கலாம். இது நம்ம நார்மலாக நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்பில்ட்டாக கேஸ் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வால்வ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும், நீங்கள் இந்த இடத்துலையே கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும், இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும், அந்த மாடல் வந்து அலுமினியத்தில் வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 120 இட்லி அப்படிங்கிறது இதோட கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 45,000 கிட்ட வரும். இது கேஸில் அப்படிங்கிறது இருக்குது, எலக்ட்ரிக்கில் வேணும்னா எலக்ட்ரிக்லேயும் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே சின்ன மாடல் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும், இது வந்து 54 இட்லி அப்படிங்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் வரும். இதோட விலை அப்படிங்கிறது 28,000 ரூபாய். இதுவும் கேஸ்லேயும் வந்துடும் ப்ளஸ் எலக்ட்ரிக்லேயும் வந்துடும். இதை ரெண்டு ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் ரெண்டுலேயும் யூஸ் பண்ண முடியாது, ஏதோ வாட் எவர் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு விலை கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் இட்லி பாக்ஸஸும் நம்மகிட்ட அவைலபிள். இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த இட்லி சட்டி பெரிய சைஸ் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு 45,000 ரூபா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, 45,000 ரூபா சொல்கிறப்ப எல்லாருமே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் போட்டுருக்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்கு நான் பெரிய சைஸ் நார்மல் இட்லி சட்டியிலே பண்ணிட்டு போயிடலாமே தான் நினைப்பாங்க. பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. தரலாமா ப்ரோ? நீங்கள் கேட்டது கரெக்டு தான் ப்ரோ. என்ன அப்படின்னா சின்ன சின்ன லெவலையும் இட்லி பாத்திரங்கள் அப்படின்னு இருக்கு, ஏன் இந்த அளவு கொஞ்சம் விலை கொடுத்து கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போகணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிபெண்ட் ஆன் கஸ்டமர்ஸ், அதாவது அவங்களுக்கு அது தேவை, அது அந்த கெப்பாசிட்டியே போதும் அப்படின்னா தாராளமாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட கொஞ்சம் ஹையராக வேணும், கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் சின்ன நேரத்தில் எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படிங்கும்போது இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அது சின்ன பாத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு லேயராக அப்படிங்கிறது இருக்கும், அதாவது என்ன சொல்கிறது, கீழ் இருக்கிறது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், மேல் இருக்கிறது கொஞ்சம் வேகாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வராது, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லா பக்கமும் ஈவனாக அப்படியே பாயில் ஆகிடும். நீங்கள் அந்த டைம் முடிஞ்சது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரே ட்ரேயில் எடுத்துடலாம் வெளியே.
மேபி 1 or 2 trays அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் ஒரு 30 seconds 40 seconds எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது கேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமானா அப்படி இல்லை, எலக்ட்ரிக்கல்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம், இது ஹோட்டலுக்கு நிறைய யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைமிங். டைமிங் அப்படிங்கிறது இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பர்னரே கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து அதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% அப்படிங்கிறது இதில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எலக்ட்ரிக்கலாக வேணும்னாலும் எலக்ட்ரிக்கலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேஸில் இருக்கிறது அப்படியே ஸ்ட்ரீமராக பண்ணணுனாலும் அப்படியே கொஞ்சம் வாங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரீம் பைப் இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரீமர் வேணும்னாலும் இந்த ஸ்ட்ரீமில் கனெக்ஷன் பண்ணி இந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் கொடுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் கல்யாண மண்டபத்துக்கு கூட இது யூஸ் பண்ணுறது அப்படியே பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன மாடல் தான். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதிலிருந்து நான் உங்களுக்கு இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டினா 60 இட்லி, 60 கிட்டத்தட்ட 600 இட்லி வரைக்கும் கூட பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இடியாப்பம் மிஷின் அப்படிங்கிறது, அது வந்து கொஞ்சம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இடியாப்பம் மிஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலான ப்ரைஸில் மேனுவல் இடியாப்பம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் வந்துடும். இது இந்த இடத்துல லிவர் பைப் வந்துடும், நீங்கள் பைப் வச்சு ப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து ரொட்டேட்டும் ஆகும், கீழே மோட்டர் இருக்குது, ஸோ ரொட்டேஷனும் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். ஸோ மேனுவலாக கொஞ்சம் எக்கனாமிக்காக பண்ணணும், இல்லை ஸ்டார்ட்அப்பாக இருக்குது, எனக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் போகும்னு தெரியாது, ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை நினச்சிங்க அப்படின்னாலும் கூட இந்த மிஷின் தானமாக நீங்கள் போய்க்கலாம். இதுலேயும் இடியாப்பம் அண்ட் சேவா ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரோ ஒரு 10,500 அப்படிங்கிறது இதோட ப்ரைஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேக்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். வீட்டில் நிறையா பேர் ஏற்கனவே மாவரிச்சு விற்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லைனா என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பேண்டமிக் எல்லாமே வந்தது, அந்த நேரத்தில் எல்லா தொழிலும் ரொம்ப அடி வாங்குச்சு. ஆனால் அந்த நேரத்துலையும் எந்த விதத்துலேயும் சின்ன லாஸ் கூட இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு போனது அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸ் மட்டும்தான். அந்த ஃபுட்டில் நம்ம என்றைக்குமே ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறது இட்லி தோசா மிஷின், இட்லி தோசா அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படியெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான A to Z மிஷினரிஸ் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட எல்லாமே காமிச்சிருந்தேன். அது கூட அடிஷ்னல் ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன ஒரு ப்ரைஸிங் ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 இருந்ததுன்னா போதும். இந்த இன்ஸ்டண்ட்டும் ப்ளஸ் உளுந்தரைக்கிறதுக்கான நீங்கள் டில்ட்டிங் கிரைண்டர் அப்படிங்கிறது ரெண்டுமே எடுத்துடலாம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு அந்த அமௌண்ட்டு கூட நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுற அளவுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா அதையும் நம்ம லோனும் பண்ணி கொடுத்துடலாம். லோன் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு 25-35% வரைக்கும் உங்களுக்கு அரசு மானியமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ரெண்டு பிஸ்னஸை வச்சு நீங்கள் போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 kg அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு 5 மணி நேரம் அரைச்சிங்க அப்படின்னா 200 கிலோ வரைக்கும் நீங்கள் அரிசி அவுட்புட் எடுக்கலாம். ஸோ அதே ரேஞ்சில் நீங்கள் அந்த டில்ட்டிங் கிரைண்டர்லையும் அதுக்கு தேவையான உளுந்து அப்படிங்கிறது எடுத்துடலாம். ஸோ ஒரு நாளைக்கு 200 கிலோ அப்படிங்கிறது நீங்கள் மாவு கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 30-35 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா வரைக்கும் கூட விலைக்கெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் சேல் பண்ணுறது ஒரு 25-35 ஒரு 30 ரூபீஸ் வரைக்கும் பண்ணுறீங்கனாலும் கூட ஒரு 25 ரூபா அப்படிங்கிற ஒரு விலையை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் கூட ஒரு நாளைக்கு 200 கிலோ அப்படின்னா x25 அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களோட ஒரு நாள் 10 hours அப்படிங்கிறது 5000 ரூபாயா இட்லி தோசாவில் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற ப்ராடக்ட்டில் உங்களால் என்னென்னலாம் இன்கம் சம்பாதிக்க முடியுமோ அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கமாக கூட வச்சுக்கலாம். அப்போது இதை மட்டுமே நீங்கள் எக்ஸாம்பிள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு 10 hours அப்படின்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஆகிடுச்சு உங்களோட 10 hours இதில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மசாலா ப்ராடக்ட் ஆகட்டும், இட்லி பொடி ஆகட்டும், அதுக்கப்புறம் அது கூடயே சப்ளை பண்ணுற இடியாப்பம் ஆகட்டும், சேவை ஆகட்டும், ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி ஒன்று உங்களுக்கும் ஜென்ரேட் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தேவைப்படுற இடத்துல இட்லியை நீங்கள் சுட்டு கொடுக்கலாம், அதிலிருந்து உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ இதில் ஒரு 50%, அதில் ஒரு 50% அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஈஸியாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தேவையான மெஷினரிஸும் நம்மகிட்ட அவைலபிள், ப்ளஸ் அதுவும் சப்சிடியோடவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய பழைய வீடியோ வந்துட்டு நல்லா 3 lakh மேலே வந்து வியூஸ்லாம் போயிருக்கு, இன்ஸ்டாகிராமில் 1 million வரைக்கும்லாம் போயிருக்கு, அதில் ரெகுலராக ரிப்பீட்டடாக சில கமெண்ட்ஸ் வருது, அதை பதில் சொல்லிடுங்க நீங்கள். ஓகே கண்டிப்பாக. நீ ஒரு மிஷினை விற்கிறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ சுற்றி வளர்ச்சி பேசுகிறாங்க, டைரெக்டாக மிஷினரி விற்றுட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மிஷின் விற்கிறது அப்படிங்கிறது எஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு மிஷின் அது தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட தான் நீங்களும் வாங்குவீங்க. உணவு சார்ந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, எங்கிட்ட என்னென்ன மிஷினரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மிஷினை வச்சு அவங்க என்னெல்லாம் இன்கமை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத A to Z அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர என்னோட
ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. ஸோ அவங்க என்னென்ன ஒரு தொழில் வாய்ப்பாக தேடிட்டு இருக்காங்க, ஓகே இந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம், ஆல்மோஸ்ட் எக் குல்ஃபி போட்டிருந்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு எல்லாரும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பித்தா தினமும் ஒரு 2,000 ரூபா வருமானம் வரும்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், தாராளமாக ஒரு சின்ன ஒரு ரோட்டு கடையில் இட்லி வாங்குறீங்க, அவங்க இட்லி பாத்திரம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரம் அப்படிங்கிறது அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு பாத்திர கடையில் வாங்கியிருக்கலாம், மேபி அவரும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர்ஸ், அப்போது என்கிட்ட அவங்க வாங்கும்போது விலையும் இன்னும் கம்மியாகவும் இருக்கும். இருக்கிற என்னென்னலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இன்னும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். காஷ் இவ்வளோ நேரம் சார் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. சாதாரண மாவு பிஸ்னஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுருந்துருப்பீங்க. டாப்பிக்கில் போகிறப்போ மாவு பிஸ்னஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க, இதில் அனுபவம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் மந்த்லி 1.5 லேக் வரைக்குமே ஏர்னிங் பண்ண முடியுது. ஆச்சரியமாக இருக்குல்ல, இப்போ சென்னை சிட்டியை எடுத்துக்கிறோம், சென்னையில் ஒரு ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் காலையில் ஒரு 10 ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தெருவுக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷினை பார்ப்பீங்க, இல்லாட்டி இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும் அதை பார்ப்பீங்க. இதை வச்சு தான் அவங்க ஒரு பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் இன்னும் அப்கிரேட் லெவலில் நீங்கள் அழகாக பேக் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்து தெருவில் அதுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற மளிகை கடை அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டிங்கெலாம் நீங்கள் வச்சிங்கன்னா சார் சொன்னது அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியும். இல்லை எனக்கு சிம்பிளாக போதும், நான் வீட்டில் இருக்கேன், வீட்டில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களோட வேலை சுமையை வந்து ரொம்ப குறைச்சி உங்களுடைய இன்கம் வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு மிஷின் இருந்தாலே போதும் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது, அது ஒவ்வொன்றையுமே நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்க தான் போகிறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி இந்த கான்செப்டை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், டேரெக்டாக இவங்க ஆஃபீஸில் எடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் முதல்ல வச்சிருப்போம், நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே கம்பெனியிலே ஃபேக்ட்ரியிலே வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.